சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலும் ஃப்ரம் த ரைட் தான் முதல்ல அரங்கே போகிறோம் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் செவன்டீன் பிகாஸ் அவன் என்ன கொடுத்துருக்காங்க செவன்டீன்த் லெட்டர் ஃப்ரம் த ரைட் கொடுத்தாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் செவன்டீன் வந்து நைன் நைனோடய ஒன்று ஆட் பண்ணிங்க டென் இப்போ இந்த லெட்டர் நைன்த்து டு த லெஃப்ட் கொடுத்தாங்க டு த லெஃப்ட்டுன்னா டென் மைனஸ் நைன் இப்போ டென் மைனஸ் நைன் வந்து ஒன் அப்போ ஆன்சர் வந்து ஏ ரொம்ப சிம்பிளான மெத்தட் இந்த ஞாபகம் வச்சுக்கோ அந்த ப்ளஸ் ஒன் மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த ஆன்சர் கரெக்டாக சரிங்களா ஒன்றுமே கஷ்டமான விஷயம் இல்லை ஃப்ரம் த ரைட் தோல் ஆரம்பிக்கணும் டு த லெஃப்ட் வந்து அடுத்தது ஏன்னா ஃப்ரம் டூ எப்போவுமே இங்கிலீஷில் ஆர்டர் வந்து நம்ம லெட்டர் எழுதுமோ சரி எந்த ஒரு official பர்சனல் லெட்டர் எழுதுமோ ஃப்ரம் டூ தான் நம்ம ஆரம்பிப்போம் சரிங்களா சரி அடுத்து கேல்லிக்கப் போகலாமா

ஏன்னா முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் அதை பார்த்துங்க ஃபைவ் ப்ளஸ் ஒன் வந்து சிக்ஸ்த் சிக்ஸ்த்து ஆல்பெட்டு எஃப் சரிங்களா ஸோ இப்போ டுவெண்ட்டி செகண்ட் லெட்டர் ஃபஸ்ட் லைன் வந்துக்கலாம் டுவெண்ட்டி செகண்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் வந்து வீக் ஸோ ஆனால் இதில் இன்னொரு விஷயம் கேட்குறாங்க மிட்வே கேட்குறாங்க மிட்வே அப்போ நடுவில் உள்ள லெட்டர் என்ன கேட்குறாங்க நம்ம வீக்கும் எஃப் நடுவில் எந்த லெட்டரும் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு மேலே ஈஸியான வழி என்ன கேட்டிங்கன்னா சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ டூ பை டூ ஏன்னா சிக்ஸ்து லெட்டர் வந்து நம்ம வந்து பார்த்து தெரியும் அது டுவெண்ட்டி செகண்ட் லெட்டர் தெரியும் ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ரொம்ப எதுவும் பிரச்சனை கிடையாது ஸோ சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ வந்து டுவெண்டி எயிட் டுவென்ட் வந்து இப்போன்த்ல்பெட் என்னன்னு பார்த்தா என் ஆல்பெட் என்னன்னு பார்த்தா என்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் ஸோ இது வரும் கொஞ்சம் சிம்பிளான விஷயம் ஞாபகம் வச்சுங்க ரைட் தான் நம்ம மோலை பண்ணுறோம் டு த லெஃப்ட் வந்து அடுத்த லெஃப்ட் வரது அடுத்த நெக்ஸ்ட் செய்யப்படுறோம் அதாவது யூஸ்வலாக ரைட்ஸ் ரெண்டாவது சென்டர்ஸ் முதல்ல செய்யறோம் சரியா மிக்க நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு